Hello guys, in the video la namba eppadi Spark Arrow solution oda communicate panni or Python UDF la work agudhu abdinga oru chinna example oda paakalam. Let's start the example. So first na import panikira libraries. So inga pathina functions la UDF functions la use pandren. Adhe mari Spark sessions na import panikiren. Next ipo Spark variable create pandren. As usual remote use pandren. So 1500 port la hit panni na create pandra Spark variable. Now or configuration set pandren. Indha configuration la poitte Arrow vande namakku Python UDF oda communicate pandradhukku for the configuration. So this is true statement. In the statement we sync. If you have a UDF create, in the UDF odd or even program design. This is a return type of string. Value the value divide matching even non-matching add. So return string statement use arrow enable. This is the arrow internal sync command. So this is arrow serialization Spark version run. So in the UDF we import பண்ணி பார்க்கலாம். So அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா ஒரு Spark ல ஒரு data frame create பண்றேன். So some values கொடுத்துட்டு ID and valueங்கற ரெண்டு column நான் create பண்றேன். இது ரன் பண்ணி பார்ப்போம். So இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ID and value ரெண்டு create ஆயிருக்கு. ID ல எனக்கு நார்மலா வந்து ஒரு string values இருக்கு. valuesங்கற காலம்ல எனக்கு actually வந்து ஒரு numerical records இருக்கு. இது ரெண்டுத்தையுமே வச்சு தான் நம்ம இந்த data frame ஆப்ரேஷன்ல இந்த UDF ஓட communicate பண்ண போறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா data frame 1 வந்து நான் கிரியேட் பண்ண அந்த statusன ஒரு புது column கிரியேட் பண்றேன். இந்த statusங்கற காலம்ல odd or evenன்ற இந்த ஃபங்ஷனை கால் பண்றேன். valuesங்கற இந்த காலமா உள்ள இன்புட்டா பாஸ் பண்றேன். சோ எல்லா வேல்யூவும் போய்ட்டு வெரிஃபை பண்ணனும். எதெல்லாம் வந்து odd நம்பரோ அது odd நமக்கு ரிட்டர்ன் பண்ணனும். எதெல்லாம் ஈவனோ அது ஈவன் நமக்கு ரிட்டர்ன் பண்ணனும். இதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். So first plan பாத்துக்கலாம் இது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு ஒரு டீடைல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா Arrow evaluate Python அப்படின ஒரு இன்பில்டா வந்து நமக்கு ரன் ஆகுது. இங்க வந்து Arrow வர்க் ஆகுதுங்கறத நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம இத ரன் பண்ணி அவுட்புட் பார்ப்போம். சோ பாத்தீங்கன்னா நமக்கு ID value previous இருந்துச்சு. ஸ்டேட்டஸ்ல ஒரு புது காலம் ஆட் பண்ணிட்டேன் வித் காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி. சோ இங்க பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஆட் நம்பரோ அது ஆட் என்னது, எதெல்லாம் ஈவனோ அது ஈவன் என்னது. சோ இந்த மாதிரி தான் நம்ம Arrow serialization க்கு Python UDF at run timeல நம்ம Spark for expressionல யூஸ் பண்ண முடியும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. Thanks for watching. சோ இன்னொரு வீடியோல வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கலாம்.